ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 11/9/2020 துபாய் டாக்ஸி வேன்களில் 4 பேர் வரை செல்ல அனுமதி. சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையகம் இப்போது 4 பயணிகள் வரை துபாய் டாக்ஸி வேன்களில் பயணிக்க அனுமதி அளித்துள்ளது. இஸ்ரேல் அமீரகம் அமைதிக்கு உதவிய அமெரிக்க அதிபர் பெயர். 2021 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை. அமீரகத்தில் வைரஸ் டெஸ்ட் எடுப்பதற்கான கட்டணத்தை குறைத்த சேகா. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 930 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருப்பதுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். ஓமானினுடைய ராயல் ஆஃபீஸருக்கும் இடையிலும் அமெரிக்கா தூதுவருக்கும் இடையிலும் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஓமானுடைய சர்வதேச பாடசாலைகள் யாவும் நவம்பர் மாதத்தில் தொடங்க இருப்பதாக ஓமான் நாட்டின் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். ஓமான் நாட்டில் இதுவரை 340,000 பேரிடம் வைரஸ் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஓமான் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 398 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஓமானில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 88,337 நபர்கள் ஆகும். இன்றைய நாணய பெறுமதிகள் ஓமான் நாட்டின் இந்திய ரூபாவில் 190.25 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 477.9 புள்ளிகள். ஐக்கிய அரபு ராட்சியத்திலிருந்து இலங்கை திரும்ப 19,000 பேர் விண்ணப்பம். அபுதாபியில் சாலை விதி மீறல்களுக்கான புதிய அபராத பட்டியல் வெளியீடு செய்யப்படுகின்றது. அது தொடர்பான முழுமையான வீடியோ ஒன்று புதிய பதிப்பொன்றில் தர இருக்கின்றோம். மூச்சுவிட முடியாமல் தவித்த 2 வயது சிறுமன் நுரையீரலுக்கில் இருந்த பொருளை பார்த்து ஆடிப்போன மருத்துவர்கள். சமீபத்தில் துபாயில் மருத்துவமனையில் 2 வயது சிறுவன் மூச்சுத்திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தான். காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் சிறுவனை பரிசோதித்ததில் குட்டி பையன் நுரையீரலில் வேர்க்கடலை இருப்பது தெரிய வந்துள்ளது. துணிகரமாக அந்த மருத்துவர் அதனை அகற்ற தற்போது அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கின்றது. அமீரகத்தில் உணவுக்கே கஷ்டப்பட்டு வந்த 2 இந்தியர்களுக்கு உதவுமாறு பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் வெளியிட்ட வீடியோ நெகிழ வைத்த மனிதநேயம். அபுதாபியில் உணவக வெடிவிபத்து காயம் உற்றவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த அரசு அதிகாரிகள். இந்தியாவிலிருந்து வீட்டு வேலைக்காக அமீரகம் பெறும் பெண்கள் உசார். துணை தூதரகம் அளித்த எச்சரிக்கை. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து தற்போது வரையில் அமீரகத்தில் சிக்கிக்கொண்ட 112 இந்தியாவைச் சேர்ந்த பெண்களை மீட்டு தாயகத்துக்கு அனுப்பி வைப்பதாக துபாயிலுள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. 112 பேரில் 80 பேர் பாதுகாப்பான இடத்தில் முதலில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் மீதமுள்ள 30 பெண்கள் உடனடியாக இந்தியா திரும்ப தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை தூதரகம் அறிவித்துள்ளது. பெரும்பாலான பெண்கள் மோசடி ஏஜென்ட்டுகள் ஏமாற்றியிருக்கின்றார்கள். அமீரகத்தில் நல்ல வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி இந்தியாவிலிருந்து அழைத்து வரும் பெண்களை தனித்துவிடப்படுகின்றார்கள். அமீரகத்தில் விசா காலம் முடிந்தால் இவ்வளவு நாள் இலவசமாக தங்கலாம். ரெசிடென்ஸ் விசாவாக இருந்தாலும் சரி, சுற்றுலா விசாவாக இருந்தாலும் சரி, விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, மக்கள் அமீரகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு விசா காலம் முடியும் முன்னே புதுப்பித்தலோ அல்லது சொந்த நாட்டுக்கு திரும்புவதோ மிகவும் முக்கியம். அதை தவிர்த்து விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்குவது மிகப்பெரிய குற்றமாகும். அவ்வாறு சட்டவிரோதமாக தங்குவதை ஓவர்ஸ்டே என்று கூறுவார்கள். இருப்பினும் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் விசா காலம் முடிந்த பின்னரும் அமீரகத்தில் தங்கியிருந்தால் அல்லது தங்க வேண்டியிருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள் அபராதங்கள் விதிக்கப்படும். சுற்றுலா விசா அல்லது விசிட் விசா 10 நாட்கள் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம். 10 நாட்களுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் ஓவர்ஸ்டேக்கு 200 திர்கம் அபராதம் விதிக்கப்படும். 2 நாட்களிலிருந்து தங்கும் ஒவ்வொரு கூடுதல் நாட்களுக்கும் 100 திர்கம் அபராதம் விதிக்கப்படும். ரெசிடென்ஸ் விசா அமீரகத்தில் தங்கியிருப்பவர்கள் விசா முடிந்த பின்னர் 30 நாட்கள் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம். நன்றி மீண்டும் இன்னமொரு ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம்.